அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தின் சிறப்புகளை பார்ப்போமா? ஆடி மாதம் என்றாலே அம்பிகையின் மாதம். அந்த அம்பிகை ஜோதி பிழம்பாக நமக்கு காட்சி அளிக்கிறாள். அந்த ஆடி மாதத்தில் நாம் முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரம் அன்று நாம் என்னென்ன வழிபாடு முறைகளை செய்தால் அது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? அம்பிகையின் மாதம், அந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகைக்கு கூழ்வார்த்தல் நடக்கும். இரவு நேரம் கும்பம் நடக்கும். அந்த அம்பிகைக்கு பிடித்த குமாரனை வணங்கினால் என்ன நடக்கும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வரன்கள் வந்து வந்து தட்டி போகிற அந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த முத்துக்குமாரனை முருகனை வழிபட்டால், அவனுடைய திருப்புகழை பாடினால், விரதம் இருந்தால், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அன்று திருமண தடை விலகும். அது எப்படி விரதம் இருக்க வேண்டும்? வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று சொன்னேன் அல்லவா? நிறைய கேள்விகள் இருக்கும். அதற்கும் பதில் சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மாதம் பீடை மாதம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல மாதம். தேவர்களுக்கு பகல் இரவு என்று கணக்கு உண்டு. உத்தராயணம் தக்ஷணாயணம் என்று சொல்வார்கள். மாலை நேரத்தில் துவங்குகிறது இந்த ஆடி மாதம். கிருத்திகை நட்சத்திரம் தேவர்கள் இரவு பொழுது இறைவனை வழிபடக்கூடிய காலம் ஆடி முதல் நாள். மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். எப்பயுமே பண்ணிட்டு வருவோம் இல்லையா? தேவர்களும் இறைவனை வழிபடக்கூடிய நேரம் துவங்குகின்ற மாலை நேரம் துவங்குகின்ற நேரம்தான் ஆடி மாதம். ஒரு ஜோதிட விஷயத்தில் சொல்லணும்னா, கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம், சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பார், அதுதான் ஆடி மாதம். கர்க்கடக மாதம் என்று சொல்வார்கள். கடகத்தில் சந்திரன் உச்சம். அந்த வீட்டிற்கு சூரியன் வந்தால், சந்திரன் என்றால் பவர், சூரியன் என்றால் சிவன், அந்த சிவமானது சக்தி இடத்தில் வருகிற பொழுது சக்தி வழிபாடு செய்வது ஆடி மாதம் என்பது பெரியோர்களால் குறிப்பிடப்படுகின்ற ஒன்று. அப்படியென்றால் சக்தியை வழிபடுகிற பொழுது சிவனை வழிபட்ட பலனும் நமக்கு கிடைத்து விடுகிறது. இதைத்தான் ஆடி மாதத்தில் அம்பிகையினுடைய வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள். அது எப்படி சார் வழிபட்டாங்க, என்னென்னலாம் வழிபட்டாங்கன்றது நிறைய இருக்கிறது. அதற்கு வந்து சமயபுரம் மாரியம்மனை சொல்கிறார்கள், ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை சொல்கிறார்கள். நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த கொரோனா காலத்தில் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கூழ்வார்த்தோ அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு இரவு நேரத்தில் கும்பசோறு செய்து, அதாவது பல வகை காய்கறிகளோடு குழம்பு வைத்து அதில் முருங்கைக்கீரை வைத்து கொடுக்கிற பொழுது அந்த கொரோனாவினுடைய உச்சம் நிலை இருக்கிறதல்லவா, அந்த தொற்று அது குறைகின்ற வாய்ப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் இப்பொழுது சொல்லவில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னால், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற ஒரு செய்தி இது. இதில் கிருத்திகை நட்சத்திரம் அன்று திருமண தடை முருகனை வழிபட்டால் திருமண தடை விலகும் என்று சொன்னேன் அல்லவா? அதில் கூட ஒரு தாத்பரியம் இருக்கிறது. செவ்வாய் தோஷத்தையும் விளக்கக்கூடிய கடவுள் முருகபெருமான்.